டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுதான். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னெல்லாம் பார்ப்பாங்க, என்னென்ன நமக்கு தேவை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஓரளவுக்கு கட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் வரும். ஸோ முன்னாடி சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹை ரேஞ்சில் 100-110 ப்ளஸ்லாம் வராது, கொஞ்சம் நார்மலாக தான் வரும். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 80+ மார்க் இருக்கிறவங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை விட கொஞ்சம் மார்க், ஒரு 5 மார்க் 10 மார்க் அதிகமாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிங்க. அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோடு பண்ணின சர்டிஃபிகேட்ஸ் அனைத்தையுமே வந்துடும். ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு. ஸோ ஒரு வாரத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவைப்படும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் கொடுத்த அனைத்து விதமான சர்டிஃபிகேட்ஸுமே தேவைப்படும். ஸோ பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் தேவை. இல்லை நீங்கள் கொடுக்கல ஆனால் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எடுத்துக்கங்க. அதே போல் என்னென்ன ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கையில் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஸோ அது எல்லாமே தேவைப்படும், கம்பல்சரி தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் கடைசியாக படித்த காலேஜில் வாங்கணும். ஸோ பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட் காலேஜில், பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜி காலேஜில் வாங்கிடணும். ஸோ கடைசியாக படித்த கல்வி நிலையத்தில் வாங்குறது தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வேறு எங்கேயாவது அதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் கூட வாங்கலாம். பட் கடைசியாக படித்ததுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க, அவ்வளோதானே தவிர அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கிடையாது. கடைசியில் தான் மட்டும்தான் வாங்கணும், அதுதான் செல்லும் அப்படின்னு சொல்லலை. பட் கடைசியில் வாங்கினதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் அப்படின்னா நீங்கள் 1-12 ஒன்றாவதுலேருந்து 12வது வரையும் தமிழில் படிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்கணும். அதே போல் யூஜி தமிழில் படிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். பிஜி தமிழில் படிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். பிஎட் தமிழில் படிச்சிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கப்பட மாட்டாது. ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டும் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ். அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் தவற விட்ட ஏதாவது ஒன்று இருக்கலாம், சரி ஏதாவது மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதில் எந்த ஒரு தடையுமே கிடையாது. நீங்கள் வந்து இது இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு காமிச்சிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஸோ 1:2னா இப்போ ஒரு வேக்கண்டுக்கு 2 நபர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 நபர்கள்னால் ஒருத்தருக்கு வேலை ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அதனால் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கோ ஒரிஜினலாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வேலை அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கையில் வச்சுக்கிங்க, அதுதான் உங்களுக்கான பெட்டர் சாய்ஸ். ஏன்னா 2:1ங்கும்போது 50 பேருக்கு வேலை, 50 பேருக்கு வேலை இல்லை, 50 பேர் வேலை இல்லைன்னு கழிக்கிறதுக்கான காரணம் சர்டிஃபிகேட்டு தான். அது எவ்வளோ ப்ராப்பராக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் பெட்டர். அதே போல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டன் கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.